Hello friends, welcome back to our channel Home of Pets. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம சிமெண்ட் டேங்க் பில் பண்ணிருக்கோம். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபிஷ் எல்லாம் புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், இல்ல வேற வெரைட்டி எல்லாம் ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ்க்காக சிமெண்ட் டேங்க் பில் பண்ணிருக்கோம். இதை நம்ம எதுக்காக ஷேர் பண்ணிக்கிறோம்னா, இந்த மாதிரி ஃபிஷ் டேங்க் நீங்கள் கட்டுற ஐடியாவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்ன்ட்டு. மற்றபடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேட்டு வேறு எதனா ஒரு யூஸ்க்காக நீங்கள் ஒரு சிமெண்ட் டேங்க் பில் பண்ணணும், தண்ணி வைக்கிறதுக்காக அந்த மாதிரினா கூட இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேங்கை கட்டுறதுக்கான காஸ்ட்டும், அதோட இதுக்கு செலவான மெட்டீரியல்ஸும், அது போல் நம்ம என்னெல்லாம் இந்த டேங்கில் விட போகிறோம், நம்ம என்னென்ன வெரைட்டிஸ்லாம் வாங்குறதா ஐடியாவில் இருக்கும், அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி வாங்க, அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு டேங்க் கட்டுற ஐடியான்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இல்லை. ஒரு சரி சும்மா இருக்கும், சரி இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஃபிஷ் எல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு நாங்களாக சரி ட்ரை பண்ணலான்ட்டு சின்னதாக ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம். அப்போ கேட்டிங்கன்னா எங்கள் பேரண்ட்லாம் வீட்டில் வந்து அவ்வளோ ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கேட்டு அதுக்கப்புறம் கட்ட ஆரம்பிச்சிட்டோம். கட்ட ஆரம்பிச்சிட்டா நாங்களே கட்டிடலான்ற ஐடியாவில் தான் ஆரம்பிக்கலான்ட்டு ஆரம்பித்தோம். அப்படியே ஆரம்பிக்கலான்னு போகப்போ நாங்கள் வந்து டைமண்ட்ஸ் எல்லாம் மாற்றி கட்டிடுவோன்ட்டு அப்போ தான் தோண ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் என்ன பண்ணோம், ஆள் வச்சு டேங்கை வந்து கட்ட ஆரம்பித்தோம். எங்களுக்கு என்ன பிளானாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே தொட்டி கட்டி அதை வந்து அஞ்சு பார்ட்டிஷனாக செப்பரேட் பண்ணிடலான்ற ஐடியாவில் இருந்தோம். ஆனால் கட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வரலை. நாங்கள் எப்படி கட்டியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு டேங்காக கட்டி அதையே ரெண்டாக செப்பரேட் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு தொட்டியோட ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 அடி, அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 அடி, நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 அடி. இந்த ரேஷியோவில் தான் நாங்கள் இதை கட்டியிருக்கோம். நீங்கள் எவ்வளோ விரும்புகிறீங்களோ உங்களுக்கு இடம் இருக்க ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த டேங்கை பில் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டாண்டுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எம் ஸ்டாண்ட் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். அது வந்து எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 யூனிட் ஆயிடுச்சு. இப்போ கல் வந்து 700 கல் கிட்ட ஆயிடுச்சு. அதே போல் சிமெண்ட் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 6 மூட்டை சிமெண்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் வச்சு நாங்கள் ஒரு டேங்குக்கான காஸ்ட் எவ்வளோ ஆகிருக்கும்னு நினைக்கிறோன்னா ஒரு 3000 அரவுண்டு ஆகிட்டுருக்கோன்னு நினைக்கிறோம். உங்கள் இருக்க ஏரியாவை பொறுத்து, நீங்கள் வாங்கக்கூடிய மெட்டீரியலை பொறுத்து அந்த காஸ்ட் வந்து வேரியாகலாம். இப்போ 4 டேங்க்கும் மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 14, 13 கிட்ட எங்களுக்கு வந்து செலவாயிடுச்சு. ஆனால் இவ்வளோலாம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏதோ ஒரு நார்மலாக தான் ஆரம்பித்தோம், ஆனால் வந்து கொஞ்சம் அதிகமாகவே காஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபிஷ்ஷெலாம் நாங்கள் எதை ஆட் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து இம்போர்ட்டட் வெரைட்டிஸ் அந்த கப்பீஸில் அந்த மாதிரி செய்யலாம், அந்த மாதிரி தான் ஐடியாவில் இருந்தோம். ஆனால் இப்போதைக்கு லாக்டவுன் காரணமாக அவ்வளோ வெளியிலையும் எங்கேயும் போக முடியல, அப்புறம் வெளியிலேருந்தும் எதுவும் வர முடியாத காரணமாக அப்படியே இருக்குது. சரி எதுக்கு டேங்க் அப்படியே இருக்கணும்னு சொல்லிட்டு தான், வெறும் 2 டேங்கில் மட்டும் சும்மா வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு, எங்களுடைய பேரண்ட்டு முதல்ல பார்த்துருப்பீங்க, அதில் காட்டிருக்கோம். அந்த பேரண்ட்டெல்லாம் வந்து இதில் இப்போதைக்கு லீவ் பண்ணியிருக்கோம். அதுக்கு எதுக்குடா இவ்வளோ பெரிய டேங்க்லாம் நீங்கள் நினைக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரைஸ்லாம் இப்போ வந்து வெளியில் போட்டுச்சுன்னா வெளியில் மற்ற டேங்கில் வச்சு சின்ன சின்ன டேங்கில் வச்சு ப்ரீத் பண்ணிவிட்டு அதில் வில்லான்னு சொல்லிட்டு தான் அதை வச்சுருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக ப்ரைஸ்லாம் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வளர்ந்துடும், அதுக்காக தான் முக்கியமாக அதில் வச்சுருந்தோம். இன்னொன்று, இப்போதைக்கு இந்த பேரண்ட் ஏன் இதில் இருக்கும்னா, கொஞ்ச நாள் மட்டும் சும்மா ஃப்ரீயாக இருக்கிறதுனால அதில் விடலான்னு சொல்லிட்டு, இப்போ மற்ற இதெல்லாம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ ஃபிஷ்ஷு வாங்குறதுக்கான வீடியோலாம் நாங்கள் கன்ஃபார்மாக அப்டேட் பண்ணுறோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எதுக்கு இந்த மாதிரி பழைய தண்ணியை ஊற்றுற வேலை இல்லாமல் அப்படிலாம் நீங்கள் நினைக்கலாம். அதெல்லாம் எதுக்குன்னா, மற்ற தண்ணி வந்து எடுத்த உடனே புது தண்ணியில் வந்து மற்ற நல்ல பாக்டீரியாலாம் வந்து இருக்காது. இப்போ ஏன் பாக்டீரியாலாம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுட்டு வந்து ஃபிஷ்ஷு சாப்பிட்றதுனால அது எக்ஸ்க்ரீஷனில் அமோனியா நைட்ரஜன்லாம் ஃபார்ம் ஆகிடும். அப்படி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா தண்ணியில் ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்ப குறைஞ்சிரும். இந்த குட் பாக்டீரியாலாம்
பழைய தண்ணியில் வந்து முன்னாடியே நாங்கள் ஃபிஷ் வச்சுருந்ததில் வந்து ஈஸியாக ஃபார்ம் ஆகிட்டுருக்கோம். அதனால் இதில் விட்டோன்னா அதிகமாகிடும். இப்போ இந்த பாக்டீரியாலாம் என்ன பண்ணுன்னா இந்த அமோனியா நைட்ரஜன்லாம் பிரேக் பண்ணிவிடும். அதனால் வந்து தண்ணியில் ஆக்சிஜன் கண்டென்ட் இருக்கும். அதுக்காக மட்டும்தான் இந்த இதுவை ஆட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ஷுக்காக நீங்கள் ஒரு டேங்க் கட்டுறதா இருந்தாலோ இல்லை மற்ற யூஸ்க்காக வேறு டேங்க் கட்டுறதா இருந்தாலோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இல்லை மற்ற பெட்ஸை பற்றின அப்டேட்ஸ் இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தாலோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி சீக்கிரம் நாங்கள் வீடியோ போடுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.